கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா எபிரேயருக்கு எழுதின நிருபம் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் எபிரேயர் ஒன்பது மூன்று ஹிப்ரூஸ் நைன் த்ரீ இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது அதாவது ஆசரிப்பு கூடாரத்தில் முன்பகுதி என்று சொல்லக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்தை பற்றி சொல்லிட்டு இப்போ மகா பரிசுத்த ஸ்தலம் த மோஸ்ட் ஹோலி பிளேஸ் என்று சொல்லக்கூடியதுக்கு இடையில் ஒரு திரை இருந்தது இரண்டாம் திரைக்கு உள்ளே அந்த திரை என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாத்ராகமம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராது வசனத்திலேருந்து இளநூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சிலையை உண்டு பண்ண கடவாய் அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும் சித்திய மரத்தினால் செய்த பொன் தகட்டால் மூடப்பட்ட நாலு தூண்களிலே அதை தொங்கவிடு அந்த தூண்கள் நாலு வெள்ளி பாதங்கள் மேல் நிற்கவும் அவைகளின் கொக்கிகள் பொன்னினாலும் செய்யப்பட வேண்டும் செய்யப்படவும் வேண்டும் கொக்கிகளின் கீழ் அந்த திரைச்சிலையை தொங்கவிட்டு சாட்சி பெட்டி அங்கே திரைக்குள்ளாக வைக்க கடவாய் அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும் அதாவது ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாரு ஒரு திரைச்சீலை செய்யணும் அந்த திரைச்சீலையில் வந்து மூன்று விதமான காரியங்களை சொல்கிறாரு இளநீல நூல் ரத்தாம்பர நூல் சிவப்பு நீல் இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அட்டோன்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பாவ நிவாரணத்திற்கு உபயோகப்படுத்தக்கூடிய காரியம் இது எல்லாமே என்ன அந்த திரைச்சீலையில் இருக்கணும் அது வந்து அவ்வளவு ஒரு அதாவது பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் இந்த அந்த திரைச்சலை இருக்க வேண்டும் ஏன் இந்த பக்கத்து இந்த திரைச்சிலைக்கு இந்த பக்கம் தேவனுடைய பிரசனம் இந்த பக்கம் ஆசாரியர்கள் வந்து செய்யக்கூடியதா இந்த ரெண்டுக்கும் பிரிவு கொடுக்கூடியது இந்த திரைச்சலை தான் இந்த திரைச்சலை வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இன்ச் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ரொம்ப திக்காக உள்ளது அது வந்து அவ்வளோ தூரத்துக்கும் தொங்கக்கூடியதாக இருக்கணும் அது எப்படி எந்த மாதிரிங்கிறத ரொம்ப டீடைல்டாக அதை நல்லா விவரித்து எல்லாமே வந்து கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு அதை எப்படி பண்ணணும் அதுக்கு எப்படி கொக்கி போடணும் அது எப்படி பொண்ணுனால் உண்டானதாக இருக்கணும் எப்படி அந்த அதை பிடித்து கொண்டு இருக்கிற காரியங்கள் வந்து வெள்ளியில் நிற்கப்பட்டிருக்க வேண்டியிருக்கும் அந்த தூண் இதெல்லாம் கொடுத்து இதன் பிரகாரமாக இதை ரெண்டையும் பிரிக்கக்கூடியதான் பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கக்கூடிய தான் இருக்கக்கூடிய திரைச்சீலை தான் ரெண்டுக்கும் பிரிவினை உண்டாக்கும் சரி இந்த நல்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது அதாவது இந்த திரைச்சீலை வந்து தேவனுடைய பிரசன்னத்தை அந்த பக்கத்திற்கும் இங்கே தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே போக முடியாதபடி இருக்கக்கூடிய ஒரு காரியம் ஆனால் இந்த திரைச்சீலை வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்த்தராகி ஏசு கிறிஸ்து வந்து அவர் வந்து கல்வாரி சிலுவையில் மறிக்கும்போது நடைபெற்ற ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம்னா நமக்கு மிக தெளிவாக புரிஞ்சிடும் மத்தேயு இருபத்தி ஏழாவது இரம் ஐம்பது ஐம்பத்தொன்று இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது பூமியும் அதிர்ந்தது கண்மலைகளும் பிளந்தது அப்ப என்ன அந்த திரைச்சில மேலிருந்து கீழாக கிழிக்கப்பட்டது என்ன இப்ப தேவனுக்கும் மக்களுக்கும் மத்தியில் ஒரு பிரிவினை இல்லை என்று சொல்லக்கூடியதாக அது என்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் என்ன அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது அப்போ நீங்களும் நானும் நம்முடைய சுயம் என்று சொல்லக்கூடிய இந்த மாம்ச பிரகாரமான சுயத்தை விட்டோம்னா நம்ம என்ன பண்ண முடியும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும் நம்மளை தேவனுடைய சித்தத்திலையும் தேவனுடைய பிரசன்னத்துலையும் போக முடியாதபடி ஒரு திரைச்சிலை இருக்கிறது என்றால் அது நம்முடைய மாம்சம் அதாவது மாம்ச சிந்தைகளும் மாம்ச பலவீனமோ மாம்சத்திற்கு ஏற்ற விருப்பங்களை தான் என்ன பண்ணுது நம்மளை கர்த்தற்ற போக முடியாதபடி இப்போ தேவனுக்கென்று வாழ முடியாதபடி உங்களுக்கும் எனக்கு என்ன தடையாக இருக்குது நம்முடைய இந்த மாம்ச சிந்தைகள் தான் நம்முடைய மாம்ச பலவீனங்கள் தான் நம்ம மாம்சத்துக்கான சுய விருப்பங்கள் தான் இதுதான் என்ன பண்ணுது நம்மளை கரைப்படுத்துகிறது நம்மளை தேவன்கிட்ட போக முடியாதபடி அப்போது கத்தருக்கும் நமக்கும் உள்ள பிரசனத்துக்கு நடுவில் நம்முடைய மாம்ச சிந்தை இல்லாதபடி நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தும் போது நாம் தேவனுக்கென்று வாழ முடியும் வல்லப்பிதாவே இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி இந்த நல்ல நாளிலும் ஆமாண்டவரே இதோ எங்கள் மாம்சத்தை மீறி ஆமாண்டவரே எங்களுடைய சுயத்தை நாங்கள் வெறுத்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் எப்போதும் இருக்க எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக குட் நைட் நாளை காலையில் தினசரி தியானத்தில் சந்திப்போம் ஆமேன்